பிப்ரவரி 29, 1948 ஆண்டு ஆலயத்திற்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவரை ரகசிய காவல்துறை வழிமறித்து கடத்தி கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். அவர்கள் பெயர்களை சொல், அவர்கள் பெயர்களை சொல் என்று சொல்லி அவரை சித்திரவதை செய்கிறார்கள். அவரோ அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. சில காலங்களில் அவர் மனைவியையும் சிறைப்பிடித்து இவர் இருக்கும் சிறையில் சத்தம் கேட்கும் வகையில் சொல்லுன்னா சித்திரவதை செய்கிறார்கள். இந்த மனிதரிடம் ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக அவருடைய ஒரே மகனையும் அவர் முன்னரே சித்திரவதை செய்தும் பார்த்தனர். அவர் அந்த அனுபவத்தை தெரிவிக்க உபயோகப்படுத்தும் வார்த்தை, அது ஒரு நரகம், அங்கு வேதனைகள் நிரந்தரம், ஆனால் மரணிக்கவும் வழி இல்லை. யார் இவர்? இவர் செய்த குற்றம் தான் என்ன? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1949 மார்ச் 24 ரோமானிய நாட்டின் ஒரு யூத குடும்பத்தில் 4வது மற்றும் கடைசி மகனாக பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே நிறைய திறமைகள் கொண்டவராய் இருந்தார். இவர் 9 மொழிகளில் புலமை பெற்றவர். இவர் ஒரு பங்கு தரகராக பணிபுரிந்து வந்தார். இவர் இடதுசாரி அரசியலில் நாட்டம் உள்ளவராகவும் கடவுள் மறுப்பு கொள்கையில் மிக தீவிரமாகவும் இருந்தார். இவர் பெயர் ரிச்சர்ட் உம்பிராண்ட். அக்டோபர் 26, 1936 சபினா ஓஸ்டர் என்ற யூத பெண்ணை மணந்த இவர் 1938 ஒரு மலை கிராமத்துக்கு குடிபெயர்கிறார். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்ட இவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும், கடவுளே, நீங்கள் இருப்பது உண்மையாயிருந்தால் உம்மை வெளிப்படுத்துவது உங்களுடைய கடமை என்று சொல்லி அழுது தன் மனக்குறைகளை கொட்டுகிறார். சிறிது நேரத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு ஜெர்மானிய தச்சர் ரிச்சர்டுக்கு ஒரு வேதாகமத்தை அளிக்கிறார். அந்த ஜெர்மானிய தச்சருக்கு எப்படியாவது ஒரு யூத குடும்பத்தை ரட்சிப்புக்குள் வழிநடத்திவிட வேண்டும் என்று ஒரு ஆவல். அந்த சமயத்தில் தான் ரிச்சர்டும் அந்த மலை கிராமத்தில் குடிபெயர்ந்தார். வேதத்தை வாங்கிய ரிச்சர்டின் கண்கள் குளமாகின. வேதத்தை இதற்கு முன்பும் வாசித்திருக்கிறார், ஆனால் அப்போதெல்லாம் அது அவருக்கு பெரிய விடயமாக இருக்கவில்லை. வேதத்தை வாசித்தார், இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். 2 உலகப் போரின் மத்தியில் இந்த தம்பதியார் ஜெர்மானிய வீரர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். வெடிகுண்டு முகாம்களில் இயேசுவை பிரசங்கித்தார்கள். அநேக குழந்தைகளை மீட்டு மறுவாழ்வு அளித்தார்கள். அந்த போரின் மத்தியில் சபினாவின் பெற்றோர்கள் நாசிய படைகளின் வதை முகாமில் வைத்து கொல்லப்பட்டனர். 1945 ரோமானியாவில் கம்யூனிசம் ஆட்சியை பிடிக்கிறது. லட்சக்கணக்கில் ரஷ்ய படைகள் நாட்டில் நுழைந்தன. அதே ஆண்டில் அரசாங்கம் சார்பாக அனைத்து சபை தலைவர்களும் கலந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. கலந்து கொண்ட அனைவரும் கம்யூனிசத்தை உயர்த்தியும் புதிதாக பதவியேற்ற தலைவர்களையும் புகழ் பாடி கொண்டு இருந்த அந்த சமயத்தில் ரிச்சர்டும் பேச முன் வருகிறார். இங்கிருந்துதான் தொடங்குகிறது இவர் செய்த குற்றங்களின் பட்டியல். அவர் பேசியதின் சாராம்சம் என்னவென்றால், ஊழியர்களாகிய நம்முடைய கடமை இயேசுவை உயர்த்துவது மட்டுமே, வேறு யாரையும் அல்ல என்று. முழு நாட்டிற்கும் இது ஒளிபரப்பப்பட்டது. ரகசிய காவல்துறையின் கண்கள் அவர் மீது பட்டது அந்த நேரம் முதல்தான். 1945 - 1947 இந்த 2 காலத்தில் மட்டும் ஏறக்குறைய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய படை வீரர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். அதில் அநேக ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தப்பட்டனர். ரஷ்யாவுக்கு கைப்பிரதிகள் மற்றும் புத்தகங்களை ரகசியமாய் இவர்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் பெரிய எழுப்புதல் ஏற்படுத்தப்பட்டது. கம்யூனிசமும் கிறிஸ்தவமும் நேர் எதிர் என்று உணர்ந்த இவர் அண்டர் கிரவுண்ட் சர்ச், அதாவது ரகசிய சபைகளுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி அதன் மூலம் இயேசுவின் அன்பையும் சுவிசேஷமும் அறிவித்தார். அந்த சமயங்களில் தான் அவர் ரகசிய காவல்துறையின் மூலம் கடத்தப்படுகிறார். யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள், யாரெல்லாம் ரகசிய சபையை நடத்துகிறார்கள் என்ற தகவலை கேட்டுத்தான் இவர் துன்புறுத்தப்படுகிறார். புரிகிறதா இவர் செய்த குற்றம் என்னவென்று? விதவிதமான முறைகளை பயன்படுத்தி சித்திரவதை செய்யப்பட்டார். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், 4 புறமும் ஆணிகள் நிறைந்த ஒரு சிறிய பெட்டியில் இவரை நிற்க வைப்பார்கள். சிறிது அசைந்தால் கூட ஆணிகள் சரீரத்தை குத்தி கிழிக்கும். உறக்கம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், அசையாமல் இருக்க வேண்டும். இப்படி இன்னும் எத்தனையோ நினைத்தும் பார்க்க முடியாத அருவறுப்பான வகையில் எல்லாம் துன்பப்படுத்தப்பட்டார். ஆனாலும் தன்னுடைய சிறை அதிகாரியையும் ரட்சிப்புக்குள் வழிநடத்தினார். சிறை கைதிகளுக்கும்
சிறை சுவர்களை பயன்படுத்தி அதை தட்டி மோர்ஸ் கோட் மூலம் சுவிசேஷம் அறிவித்தார். அந்த காலங்களில் சிறை கைதிகள் மோர்ஸ் கோட் தெரிந்து வைத்திருந்தனர். இப்படி அவர் சென்ற இடமெல்லாம் இயேசுவையும் கூட்டிச் சென்றார். இரண்டு தொண்டார்வ நிறுவனம் மூலம் 10,000 அமெரிக்க டாலர் பணைய தொகைக்கு விடுவிக்கப்பட்ட அவர் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். ஆனால் அவர் விதைத்து சென்ற சுவிசேஷ விதைகள் முளைத்து எழும்பின. தன்னுடைய சுயசரிதியை டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்கிற புத்தகமாக எழுதியிருக்கிறார். அது இன்று திரைப்படமாகவும் பதியப்பட்டுள்ளது. சிறை வாழ்க்கைக்கு பின் வாய்ஸ் ஆஃப் த மார்ட்டர்ஸ் என்கிற பெயரில் அவர் தன்னுடைய ஊழியத்தின் மூலம் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒடுக்கப்படுகிற மற்றும் துன்பப்படுத்தப்படுகிறவர்களுக்காகவும் பணி செய்தார். இன்றும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் அவருடைய பணி தொடர்கிறது. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு இயேசுவை முகமுகமாய் சந்திக்கும்படி தன் ஜீவனை விட்டார். உமது நிமித்தம் இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்கிற வைராக்கியத்தோடு கூட இயேசுவை முகமுகமாய் சந்திக்க ஆயத்தமாவோம். ஆமேன்.